ஒரிஜினல் பெட்டிஷனில் என்னென்ன ஓபி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஓபி மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். பத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 ஓபி இருக்குது. த ஃபஸ்ட் வந்து எம்சி ஓபி, மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ். இது வந்து ஆக்சிடென்ட் கேசஸ் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக காம்பன்சேஷன் கேட்டு கிளைம் பண்ணுவாங்க. ஹெச்எம்ஓபி, ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ், டேவிஸ் கேஸ் மெயின்டெனன்ஸ் கேஸ் வரும். ஆர்சி ஓபி, ரென் கண்ட்ரோல் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ், அதாவது வாடகை சம்மந்தமாக ரிலேட்டடாக வரக்கூடியது. எல்ஏ ஓபி அப்படின்னா லேண்ட் அக்யூசியேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ், நிலம் சம்மந்தமானது. ஜிடபிள்யூஓபி, ஜிஓபின்னு சொல்லுவாங்க கால் பண்ண வந்து கார்டியன் பார்டன்ட் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ், அதாவது ஒரு காப்பாளர் நியமிக்கிறதுக்கானது. குழந்தைக்கு வந்து ஹெச்எம்ஓபியில் வந்து ஜிஓபி வரும், அந்த குழந்தைக்கு வந்து கார்டியன் வந்து நீதிமன்றமே அப்பாயின்ட் பண்ணக்கூடியது, அந்த இது வந்து ஜிடபிள்யூஓபின்னு சொல்லுவாங்க. பிஓபி, பாப்பர் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லுவாங்க. பிஓபி எஸ்ஓபி, சக்ஸஷன் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ், வாரிசுதாரர்களை அப்பாயின் பண்ணக்கூடியது. டிஓபி, டிஆர்ஓபின்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ். இஎல்ஓபி அப்படின்னா அது வந்து எனக்கு இயல் ஓபின்னு இது எலெக்ஷன் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து கிளாஸில் மேம் சொன்னாங்க, பட் நான் வந்து ஃபுல் டெஃபினேஷன் எழுதலை, எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு எனக்கு டெஃபினேஷன் தெரியாது. ஐடிஓபி, தென் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆஃப் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில், தொழிற்சாலையில், அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஏதாச்சும் டிஸ்பியூட்னா அது வந்து ஐடிஓபிக்குள்ளே வரும். தென் எனக்கு தெரிஞ்ச ஓபி இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஓபி இதோட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.